ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குழந்தை பேர் கிடைக்க என்ன வழி அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. பொதுவாகவே வம்சா வழியில் வந்து எவ்வளவு தான் நாம் செல்வம் பணம் புகழ் இருந்தால் கூட வம்ச விருத்திக்கு ஒரு பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே உண்டான எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அது யதார்த்தமாகவும் யதார்த்தமான உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட்டாலோ, அந்த குழந்தை பாக்கியத்திற்கு அந்த பாக்கியம் கிடைக்காமலே இருந்தால் கூட, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மூதாதையார், அதாவது பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறை சேர்ந்தது தான் பரம்பரை. அப்போது அந்த ஏழு தலைமுறைகளுக்கு உண்டான பெயர் தாத்தா பாட்டி, கொல்லுத்தாத்தா கொல்லுப்பாட்டி உட்பட ஏழு தலைமுறைகளுக்கு உண்டான பெயர் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு தெரிந்த மூன்று தலைமுறையுடைய பெயரை வந்து எழுதி அதை வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில், அதாவது உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த குலதெய்வத்து கோயிலில் அந்த தெய்வத்தை பார்த்து அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த மூதாதையர், அதாவது மூன்று தலைமுறையாக இருந்தாலும் ஐந்து தலைமுறையாக இருந்தாலும் ஏழு தலைமுறையாக இருந்தாலும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அந்த குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து அந்த வெள்ளை பேப்பரில் நான்கு பக்கங்களிலும் வைத்து நடு மையத்திலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உங்களுடைய மனசுக்குள்ளே, அதாவது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மனசார அந்த பேப்பரில் உள்ள அத்தனை பேர்த்தையும் நினச்சி அத்தனை பேர்த்துக்கிட்டும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் உட்பட கண்டிப்பாக உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய அமைப்பே இல்லாமல் இருந்தால் கூட, அல்லது கரு உருவாகக்கூடிய கரு உருவாவதில் தடை தாமதம் இருந்தால் கூட, அந்த தடை தாமதங்களை அடியோடு தகர்த்தெறிந்து நிச்சயமான வம்சாவளிக்கு பேர் சொல்லக்கூடிய அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரை பேர் அருகதையோடு உருவாக செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சிறப்பாகவே அமையும். அந்த ஆன்றோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தாலும், உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தாலும் நிச்சயமாகவே அமையும். அந்த மாதிரி அமையணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்.